வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு இந்த வசிய முறை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பவர் இதுக்கு இருக்குது ஆனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள்லேயே எல்லாம் சரியாயிடும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி இந்த முறைக்கு இருக்குது எந்த விதமான பக்கவிளைவுகளும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் யாருக்கும் எந்த விதமான அஃபெக்டும் ஆகாது பெண்கள் கூட பண்ணலாம் நம்முடைய காதல் வெற்றி பெறுமா பெறாதா உடனே வெற்றி பெறுமா இல்லை கொஞ்ச நாள் ஆகுமா இல்லது நாம் விரும்பும் நபர் நம்மக்கிட்ட வருவாங்களா மாட்டாங்களா உடனே வந்துடுவாங்களா இல்லை கொஞ்ச நாள் ஆகுமா கணவன் மனைவிக்கும் பார்க்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது ரொம்ப அபூர்வமான அதே சமயத்தில் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை தோல்வியே கிடையாது அது மாத்திரம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் தோல்வி இது பா இப்படி பண்ணால் நமக்கு தோல்வி அடிஞ்சுருமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க வெற்றி தான் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் இதை செய்யறது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த பதிவில்னா சேனலை இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு எலுமிச்சப்படம் எடுத்துக்கோங்க இரவு நேரத்தில் தான் இதை நீங்கள் பண்ணணும் பகலில் பண்ணக்கூடாது ஒரே ஒரு பழம் ஒரு ஊசி அது குண்டூசியாக இருந்தாலும் சரி தையல் தான் இருந்தாலும் சரி கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஊசி மொத்தம் ஏழு முறை நீங்கள் அந்த எலுமிச்சம் பழம் மேலே குத்தணும் சாதாரணமாக குத்தக்கூடாது ஊசியை கையில் வச்சுக்கிட்டு கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமரலாம் மேற்கு முகமாக கூட அமரலாம் எங்கே வேணுனாலும் பண்ணலாம் வீட்டில் கூட பண்ணலாம் வெளியே பண்ணலாம் மொட்டை மாடியில் பண்ணலாம் வராண்டாவில் பண்ணலாம் ஏதாவது ஒரு பார்க் மாதிரி எடுத்த கூட பண்ணலாம் ஆனால் பழம் உங்கள் கையில் எங்கே பண்ணாலும் உங்கள் கையில் இருக்கணும் பழம் வீட்டுக்கு வரும்போது வெளியே பண்ணுவோங்க வீட்டுக்கு கொண்டாந்துருங்க பத்திரமா எலுமிச்சம் பழம் மேலே நீங்கள் ஒரே ரோலை எந்த பக்கத்துலேருந்து வேணுனாலும் குத்தலாம் கீழேருந்து மேலே அந்த சைட்லேருந்து குத்தலாம் ஆனால் பக்கத்து பக்கத்தில் குத்திண்டே போகணும் குத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை ஒரு வாட்டி ஜபம் பண்ணி குத்தணும் பாதி அளவுக்கு குத்துனா போதும் ஊசியாக இருந்தாலும் சரி குண்டு ஊசியாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டி மந்திரம் சொல்லுங்கள் ஒரு வாட்டி குத்துங்க ரெண்டாவது வார்த்தை மந்திரம் சொல்லுங்கள் ரெண்டாவது வார்த்தை இப்படி ஏழு வாட்டி நீங்கள் குத்தணும் ஏழு வாட்டி மந்திரம் சொல்லணும் பண்ணி முடித்த அப்புறம் குண்டு ஊசியோ அல்லது ஊசியோ உடனே தூக்கி வெளியேறிஞ்சிருங்க அது உங்கள் கூடவே இருக்கக்கூடாது எலுமிச்சம் பழம் மாத்திரம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டாந்துருங்க இல்லை வீட்லேயே பண்ணுறதா இருந்தாலும் வீட்டிலேயே வச்சுருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலைகணி கீழே வச்சு படுத்துருங்க மறாநாள் நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக லைனாக குத்திருக்கீங்களோ அந்த இடத்துல இரண்டாக வெட்டுங்க கரெக்டாக வெட்டு வந்துச்சுனாக்கா உங்களுடைய அளவு சக்ஸஸ் ஆகிடும் உடனே உங்களுடைய வேலை முடிஞ்சிடும் நீங்கள் விரும்புகிற நபர் உடனே உங்கள்கிட்ட வந்துடுவாங்க பயம் இல்லை ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி கிராஸாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தோனாக்கா பயம் கிடையாது கொஞ்சம் ஆனாலும் உங்ககிட்ட திரும்ப வந்துடுவாங்க ஏன்னா நாங்கள் இந்த வசதி முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு வசியம் செஞ்சிட்டோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான முறை சக்தி வாய்ந்த முறை மறுநாள் காலையில் உடனே இந்த மாதிரி வெட்டுங்க வெட்டி முடிச்சப்புறம் ரெண்டு எலுமிச்சம் பழம் மூடியும் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு துண்டாக வெட்டணும் ரெண்டு மூடியையும் தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க இல்லை வெளியே போகும்போது எங்கேயாவது கால் படாதாரமாக பார்த்து உரமாக போட்டுருங்க உடனடி பலன் தரக்கூடிய அற்புதமான முறை ஒரு முறை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இதற்கு நாள் கிழமையெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்ற கிழமைகளில் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம் தான் ஃபஸ்ட்டு பேர் சேர்த்துக்கோங்க மம வசம் குரு குரு ஸ்வஹா இப்படி சொல்லிவிட்டு ஒரு வாட்டி ஊசியாவில் குத்துங்க இப்படி ஏழு வாட்டி பண்ணணும் ஏழு வாட்டி மந்திரம் சொல்லி ஏழு வாட்டி குத்துங்க சொன்ன முறைகளை கரெக்டாக நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள் வெட்டி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மறுநாள் அந்த ஊசியை உடனே தூக்கி தூரம் இளைஞ்சிருங்க மர தலை த அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை பணத்தை தலை கீழே வச்சு தூங்கிட்டு மறுநாள் காலையில் அதை கரெக்டாக எந்த இடத்துல லைனாக ஏழு வாட்டி குத்திருக்கீங்களோ அந்த இடத்துல கத்தியால் கரெக்டாக வெட்டுங்க கரெக்டாக வெட்டுப்பட்டுச்சுனாக்கா வெற்றி இல்லைனாக்கா கொஞ்சம் லேட்டாகவும் ஆனால் வெற்றி உறுதியாக கிடைக்கும் இதன் மூலமாக நம்ம உங்களை வசியம் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் லேட்டானாலும் உங்கள் கிட்டே திரும்ப வந்துடுவாங்க உங்கள் சொல் பச்சை கேட்டு உங்கள் என்னப்படி ஆசைப்படி நடப்பார்கள் இது உறுதியாக சொல்வோம் பவர்ஃபுல்லான ஒரு முறை ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும் நண்பர்களை மீண்டும் அடுத்த பதிவின் நாம் சந்திப்போம் இதே ஒரு இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வசியம் முறை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மீண்டும் அடுத்த முறை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்